பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஸ்னோ வந்து இங்கெல்லாம் படியும், பட் இந்த மாதிரி வந்து நம்ம போர்டிகோ வரைக்கும் அந்த பேட்டியோ வரைக்கும் வந்துட்டு வராது. நான் சொன்ன சால்ட் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி சால்ட்டை வந்து தூவி விட்டுருவாங்க. ஸோ தூவி விட்டோன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ எல்லாத்தையும் அது உருக்கிரும். அதுக்கப்புறம் நிறையா ஸ்னோ ஃபைட்டு, ஸ்னோவில் விழுந்து அடித்து விளையாண்ட்டு, ஏன்னா இப்போ வந்து ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்னோன்றதுனால ஈஸியாக இந்த மாதிரி ஜாலியாக விளையாடலாம். நீங்கள் கேட்கலாம், என்ன வெளியே இவ்வளோ ஸ்னோ போயிதே, வீட்டுக்குள்ளே குளிராதா, நான் வீட்டுக்குள்ளே ஏன் ஜாக்கெட் போடல அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து டெம்பரேச்சர் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அதுக்கு என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மிஷிகனில் வந்து ஸ்னோ ஸ்டார்ம் வார்னிங் வந்துருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து அவ்வளோ ஸ்னோ. ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து எங்கள் வீட்டு பேக்யார்டு, பட் ஆனால் வந்துட்டு அவ்வளோ ஸ்னோ பெஞ்சிட்ருக்குது. இன்னும் நிற்காமல் திங்க் எனக்கு வீடியோ அது கேப்சர் ஆகுதா என்னன்னு தெரியல, பட் ஆனால் வந்து இன்னும் ஸ்னோ பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4-5 inches ஆஃப் ஸ்னோ வந்து அப்படியே படிஞ்சிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த ஸ்னோலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீஸில் இவ்வளோலாம் படியவே இல்லை. ஐ மீன் இந்த வின்டர் சீசனில் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ வந்த ஸ்னோ ஸ்டார்ம்னால என்னென்னா ஸ்னோவும் வந்துச்சு, பட் செம்மையான விண்டு, அதனால் வந்து அப்படியே வந்து எல்லாமே அடிச்சுக்கிட்டு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ கார் மேலே அது மாதிரிலாம் படிய ஆரம்பிச்சிருச்சு. சார் அவங்களுக்கு ஒவ்வொன்றா ஒரு இடமா போய் காமிக்கிறேன். இப்போ வந்து ஆக்சுவலி எல்லா ட்ரீஸில் இலையெல்லாம் கொட்டிடுச்சு. சில ட்ரீஸ்லாம் வந்துட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது, அப்படி ஹோல் சீசனுக்குமே அப்படி தான் இருக்கும் ஓவர் த இயர். அதனால் வந்து இப்போ அதிலலாம் ஃபுல்லாக ஸ்னோ, இதெல்லாம் கரைஞ்சி போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே டைம் ஆகும். ஸோ இப்போ அவங்க ஒவ்வொரு இடமா போயிட்டு எங்கள் கார் பார்க்கிங் எப்படி இருக்குது அது மாதிரி ஓவனாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்னோவை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் எங்கள் பேக்யார்ட் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதுதான் எங்களோட சைக்கிள். பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஸ்னோ வந்து இங்கெல்லாம் படியும், பட் இந்த மாதிரி வந்து நம்ம போர்டிகோ வரைக்கும் அந்த பேட்டியோ வரைக்கும் வந்துட்டு வராது. பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் அந்த இங்கேருந்து காற்று இப்படி அடிக்கிறதுல வந்துட்டு இங்கே எல்லாமே வந்து ஸ்னோ படிஞ்சிருக்கு. ஸோ வீட்டிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லாமே இந்த மெஷ்டோர் வழியாகவே வந்து ஸ்னோலாம் வந்து உள்ளே வந்துடுச்சு. அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரல ஆப்வியஸ்லி, பட் ஆனால் வந்துட்டு இந்த எண்டு வரைக்கும் இருக்குது. ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. நாங்களாம் அதை எதுவுமே எதுவுமே பண்ணலை. பார்த்திங்கன்னா சைக்கிள் மேலே எல்லாம் படிஞ்சிருக்கு. யூஸ்வலாக வந்துட்டு எவ்வளோ ஸ்னோ படிஞ்சிருக்கு அப்படின்றத நாங்கள் எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ இன்ச் வந்திருக்குன்ற மாதிரி. மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிறோன்றதுனாலையோ இல்லை கார் போதோ க்ளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, பட் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து மோஸ்ட்டாக யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே எவ்வளோ இன்ச்சஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு ஸ்னோ அப்படின்றத பார்த்து தான் வந்துட்டு ஓகே இவ்வளோ இன்ச்சஸ் ஸ்னோ படிஞ்சிருக்கு இந்த தடவை இந்த ஸ்னோஃபால் டைமில் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு மெயின் டோர் வழியாக வெளியே போயிட்டு அங்கே வந்து கார் பார்க்கிங்லாம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். நல்ல ஸ்னோ இந்த தடவை, இந்த ஸ்னோ ஸ்டார்ம் வார்னிங் வந்தது வந்துட்டு விண்டி சொன்ன மாதிரி வந்து என்னென்னா விண்டாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்னோவும் படிஞ்சிட்ருக்கும். இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவ்வளோ விண்டு இல்லை, அதனால் வெளியே வந்து பேச முடியுது, இல்லைனா பேசக்கூட முடிஞ்சிருக்காது. பட் ஸ்னோ மட்டும் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த டைரக்ஷனில் தான் ஸ்னோ வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்னோ ஃப்ளேக்ஸு. வெள்ளையாக உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு கிளியராக தெரியல, பட் ஆனால் வந்துட்டு இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து பனி. ஸோ இந்த சீசன் ரொம்பவே வந்து ஹெக்டிக்காக இருக்குது வின்டர், அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே ஆளுங்கள்லாம் கூட யாருமே இல்லை. நான் மட்டும் உங்கள்கிட்ட வீடியோ பண்ணுறதுக்காக வெளியே வந்தேன். இப்போ நான் வந்து பின்னாடி பக்கம் போயிட்டு நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ். பார்த்திங்க அப்படின்னா கார் மேலெல்லாம் ஃபுல்லாக படிஞ்சிருக்கு. லைட்டாக இங்கே வந்து ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நம்ம கார் நிறுத்த இடத்துல. பட் ஆனால் வந்து ரொம்ப ஸ்னோன்றதுனால இங்கே பெருசாக எதுவும் பண்ணலை. பார்த்தீங்கன்னா பார்த்தவெளில் மட்டும் வந்து அவ்வளோ ஸ்னோ படியல, ஏன்னா விஷயம் வந்துட்டு சால்ட் போடுவாங்க இங்கே கீழே இருக்குது சால்ட்டு, நான் அதை காமிக்கிறேன். அந்த ஸ்னோ சால்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்னோ எல்லாத்தையுமே வந்து உருக்கிரும். ஸோ தண்ணியாக அப்படியே அது போயிடும். ஸோ வந்து நமக்கு வாக்வே எல்லாமே வந்து நீட்டாக அப்படியே இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது எங்கள் அப்பார்ட்மெண்ட். நான் சொன்ன சால்ட் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி சால்ட்டை வந்து தூவி விட்டுருவாங்க. ஸோ தூவி விட்டோன்னே என்ன ஆகும்னா அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ எல்லாத்தையும் அது உருக்கிரும்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போயும் அவங்களுக்கு தெரியலான்னு தெரியல. பட் ஆனால் வந்து ஸ்லோவாக வந்து அப்படியே அந்த ஸ்னோ எல்லாத்தையும் அது உருக்க ஆரம்பிச்சிடும். கார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஸ்கிட் ஆகும். ஸோ கார்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்னோ வந்து தண்ணி வந்து சம்டைம்ஸ் ஸ்னோ க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்னோ பெயிஞ்சு அது தண்ணியாக வந்து அது கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் நல்லா காத்தரிக்கும் போது அந்த தண்ணி மட்டும் வந்து கரே ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா ஸ்கிட் ஆகும், நல்லா நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகும். ஸோ ரொம்ப பார்த்து தான் போகணும். ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க காஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டயர்ஸ் மாற்றுவாங்க, வின்டர் டயர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டயர்ஸ் மாற்றினாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இந்த கிரிப்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் பீப்புள் இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல் வீல் டிரைவ் உள்ள கார்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆல் வீல் டிரைவ்னு இருக்கும். ஸோ நாலு வீல்ஸுக்குமே வந்துட்டு ஐ திங்க் இந்த பிரேக் ஆக்சஸ் இருக்கும் நினைக்கிறேன். ஐம் நாட் ராங், நான் ஒரே எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, நான் கொஞ்சம் கேட்டு வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஆல் வீல் டிரைவ் ஃப்ரண்ட் வீல் டிரைவ்னு இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வின்டர் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து தே ப்ரிஃபர் ஆல் வீல் டிரைவ், அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஸ்னோ ஸ்டாம்லாம் வருது அப்படின்னா முன்னாடியே போயிட்டு க்ராசரிஸ்லாம் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியே போகிறது, இந்த மாதிரி கடைக்கு போகிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஸ்னோ மெல்ட் ஆகியோ இல்லை இந்த ஸ்னோ முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி வெளியே போகிறது வந்து இட்ஸ் ரியலி அட்வைசபிள். பார்த்தீங்கன்னா நேற்று வந்து குட்டிக்கு வந்துட்டு அவரோட 1 இயர் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ நான் இனிஷியலாக கூப்பிட்டு கேட்கும் போது கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் இருக்குது வந்துடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் முந்தின நாள் நைட்டே கூப்பிட்டுட்டு முந்தா நேற்று அப்பாயின்மெண்ட், ஸோ முந்தானது நைட்டே கூப்பிட்டுட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாமே நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் அவைலபிள் அப்பாயின்மெண்ட் எப்போ இருக்கோ அப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டையே மாற்றிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த வின்டர் ஸ்டார்ம் வந்து ரொம்பவே 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 சீரியஸான ஒரு விஷயம். புதுசாக வந்து இந்த மாதிரி வின்டர் லொக்கேஷனுக்கு படிக்கவோ இதுக்கோ வராங்க அப்படின்னா வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஆல்வேஸ் ஆல்வேஸ் ட்ரெஸ்அப் இன் லேயர்ஸ். ஸோ வந்து மல்டிபிள் லேயர்ஸ் உள்ளே போட்டுக்கணும். அதே மாதிரியும் வந்து காதை கவர் பண்ணிக்கணும். இப்போலாம் வந்து கழுத்தையும் கவர் பண்ணால் பெட்டராக, கழுத்து அண்ட் மூக்கு. ஸோ இந்த ரீஜன்லையும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். நம்ம வீடியோ பேசுகிறதுனால நான் கவர் பண்ணல. பட் இஷ்டம் இந்த ரீஜனையும் நம்ம கொஞ்சம் மாஸ்க் மாதிரி ஏதாவது வச்சு கவர் பண்ணிக்கிட்டோம், இல்லை வந்து ஒரு ஸ்கார்ஃப் இருக்கும் ஸோ அதை வச்சு கூட இந்த ரீஜனை கவர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணிட்டோம்னா வந்துட்டு ரொம்பவே ரொம்பவே பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் பூட்ஸ், இந்த வின்டர் இந்த மாதிரி ஸ்னோவில் நடக்கிறதுக்கு வந்துட்டு நார்மல் நான் வச்சுருக்க ஷூஸ் வந்து சம்டைம்ஸ் கிரிப் கொடுக்காது. ஸோ அதுக்குனே வின்டர் பூட்ஸ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வின்டர் பூட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நல்லா ஸ்னோ தெரியுது, ஸ்னோ விழுறது, இந்த ஸ்னோ பார்ட்டிகல்ஸ்லாம். பட் யூஸ்வலாக வந்து இந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஜூம் இதுதான் ஸ்னோ ஃப்ளேக்ஸ் இப்போ நல்லா தெரியுது. ஸோ நம்ம யூஸ்வலாக வரையவும் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ப்ராப்பரான ஸ்னோ ஃப்ளேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இன்னும் கிளியராக தெரியுதான்னு தெரில. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்னோ ஃப்ளேக். ஸோ இப்படி நிறையா இதெல்லாம் சேர்ந்து படிஞ்சு படிஞ்சு தான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஸ்னோ ஆகிருக்குது. ஸோ இங்கே யாரோ வந்து இதை வண்டி வச்சு இழுத்துட்டு போயிருந்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்னோ பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து காரை பார்க் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்னோ மேலே படிஞ்சு அதை ஸ்னோ க்ளீன் பண்ணி சம்டைம்ஸ் கண்ணாடிலாம் ஸ்க்ராச் ஆகி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி தனியாக இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு காரை மட்டும் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே கர்ப் சைடில் இங்கே மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு ஸ்னோ க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது என்னாகும்னா அந்த பெரிய ஒரு வண்டி வந்து தான் க்ளீன் பண்ணோம். இப்போ அந்த வண்டி இங்கே இல்லை, பட் அந்த வண்டி வந்து தான் க்ளீன் பண்ணோம். ஸோ அப்போ என்ன ஆகணும், நம்ம வண்டி ஸ்க்ராச் ஆகிறதுக்கோ இல்லை பக்கத்தில் இருந்தால் அது எதாவது அஃபெக்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கவர் கார் பார்க்கிங்கில் ஸ்பெசேஜ் வண்டியை பார்க் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே ரொம்பவே அட்வைசபிள். பட் இந்த வந்து ஸ்னோ ஸ்டாம்ன்றதுனால வந்து நல்லா காற்றடிச்சதுனாலலாம் வந்து அந்த காரில் எல்லாமும் கூட வந்து ஸ்னோ இப்போ வந்து அப்படியே படிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்னோவில் வந்துட்டு கார் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போவாங்க. யூஸ்வலாக நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோமோ அதை விட ரொம்ப 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 கம்மியாக. ஸோ இப்போ அந்த காரே பாருங்கள், டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஸ்லோ பண்ணி டேர்ன் பண்ணாங்க. ஏன்னா ஈஸியாக வந்து அது வந்து ஸ்கிட் ஆகி அப்படியே வந்து வேற எங்கேயாவது போய் இடிச்சிரும், நமக்கு வந்து கண்ட்ரோல் ஈஸியாக லூஸ் ஆகிடும். இது வந்துட்டு வீட்டில் வந்து ஸ்பெஷலாக வந்து எப்பவுமே எல்லா வீட்லேயும் இந்த ஊரில் வந்துட்டு
கோட் க்ளாசெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோட் க்ளாசெட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா குட்டியோட ஜாக்கெட் இல்லை மச்சாந்து இதெல்லாம் என்னோடது. ஸோ அந்த மாதிரி வந்து வந்தோடனே இங்கே கழுத்தி வச்சுட்டு தான் உள்ளே போகிற மாதிரி எல்லா வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். நான் வீட்டுக்குள்ளேருந்து உங்களுக்கு இப்போ காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்தேன். ஸோ அந்த ஸ்னோ எல்லாம் அடித்து தான் இங்கேருந்து இப்படி தான் இருக்குது. பட் வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த வெளியும் வெளியே மட்டும்தான் அந்த எஃபெக்ட், அந்த ஸ்னோவோட அந்த இது இருக்கும். நீங்கள் கேட்கலாம் என்ன வெளியே இவ்வளோ ஸ்னோ போயிதே, வீட்டுக்குள்ளே குளிராதா, நான் வீட்டுக்குள்ளே ஏன் ஜாக்கெட் போடல அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து டெம்பரேச்சர் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அதுக்கு என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வீட்டோட வந்த தெர்மோஸ்டாட் நாங்கள் என்ன மாற்றலை, இது கொஞ்சம் இப்போ நிறையா வந்து ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதுதான் தெர்மோஸ்டாட். தெர்மோஸ்டாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 78 இருக்குது. ஆனால் வெளியே இருக்க டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லுமா, 16 degrees. இது எல்லாமே ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா 16 degree ஃபாரன்ஹீட், ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வந்து 78 degree ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து யூஸ்வலாக வந்து கூல் ஹீட் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். கூல்ன்ற போது ஏசி மாதிரி இருக்கும், ஹீட்டுன்றது வந்து அந்த வார்மாக வச்சுருக்கோம். அந்த சில்னஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு இது தெரியவே தெரியாது. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லாமல் விட்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வின்டர் ஸ்டார்ம்ஸ்லாம் வரும்போது வந்து நிறையா வந்து வார்னிங்ஸ் கொடுப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்தே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ட்ரிப் ஆகிட்டு இருக்க மாதிரி திறந்தே வச்சுருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெம்பரேச்சரில் யூஸ்வலாக வெளியே பைப் லைன் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ தண்ணி வரவே வராது. பட் சம்டைம்ஸ் அந்த ஃப்ரீஸ் வந்து சின்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்ம வரும்போது நம்ம டேப் வரைக்குமே அந்த பிரச்சனை வரும். ஸோ அதனால் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்ற போது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம சிங்க் வச்சுருக்கோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஒரு கபோர்ட் மாதிரி வச்சுருப்போம், அந்த சிங்க்லேருந்து வர பைப் எல்லாமே தெரியாத மாதிரி இந்த மாதிரி. ஸோ அந்த இடத்தையும் வந்துட்டு மூடி வச்சுருக்கும் போது என்னன்னா அந்த சில்னஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ பட் வீட்டில் வந்து இந்த மாதிரி தெர்மோஸ்டாட் வச்சுருக்கோம் அப்படின்ற போது அந்த வார்ம் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த கபோர்டையும் கொஞ்சம் திறந்து வச்சுக்கோங்க, ஏன்னா வெளியே இருக்க இந்த எல்லா வார்ம்த்தும் வந்துட்டு இந்த சூடான டெம்பரேச்சர் வந்துட்டு அங்கேயும் போச்சு அப்படின்னா ஸோ அந்த பைப்பெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீஸ் ஆகி இங்கே உடஞ்சி தண்ணி வெளியே வருதுன்னா உடனே கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து சொல்லணும், நம்ம ஃப்ளட்டிங் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அது இல்லாமல் வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்றதுனால தான் வந்துட்டு எல்லா அந்த மூவ் இந்த ஸ்னோ எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறது, ஸ்னோ ரிமூவல், அப்புறம் வந்து அந்த சால்ட் போடுறது, இது எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கிற மேனேஜ்மெண்ட் டீமே பார்த்துக்கும். பட் இதே நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபுல்லாக ஸ்னோ வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்கள் வாக்வேஸ்லாம் வந்து நீங்கள் தான் வந்து அந்த சால்ட்டு வாங்கி தூவி இது பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது ஒன்று வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறதுக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு நாமளே ஒரு ஓன் பிளேஸ் எடுத்து தங்குறதுக்கும் வந்துட்டு நம்ம ஓன் ஹவுஸுக்கும் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வேலை வந்து இன்னும் டெஃபினெட்லி அதிகமாகும். ஃபால் சீசனில் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் எல்லாத்தையும் ப்ளோ பண்ணி எடுத்து மூட்டை கட்டி கொடுக்கணும். இப்போ ஸ்னோ டைமில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்னோ ஃபுல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் நம்ம கார் எடுக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கும் வந்து அப்போ தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்னோவை பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு நிறைய மிக்சட் ஃபீலிங் இருக்கும். சில பேர்த்துக்கு வெளியே வரணும்லாம் தோணாது, சில பேர் நல்லா விளையாடுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய கசின்லாம் பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக வந்து ஸ்னோ ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா விளையாண்டுட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்னோ ஏஞ்சல் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து யூஸ்வலாக வந்து ஸ்னோவில் மக்கள் பண்ணுற விஷயங்கள். ஸோ ஸ்னோ ஏஞ்சல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்னோ மேன் பண்ணுறது, இது எல்லாமே. ஸோ அது பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து இந்த ஸ்னோ ஏஞ்சல். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு நாங்கள் அப்படியே ஸ்னோவில் ரோல் பண்ணி போகிறது இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறையா ஸ்னோ ஃபைட்டு, ஸ்னோவில் விழுந்து அடித்து விளையாண்டு, ஏன்னா இப்போ வந்து ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்னோன்றதுனால ஈஸியாக இந்த மாதிரி ஜாலியாக விளையாடலாம். பட் ஆனால் வந்துட்டு இன்னும் ஹார்ட் ஆகிடுச்சி, செட்டில் ஆகிடுச்சி அப்படின்னா அப்புறம் இந்தளவுக்கு இருக்காது, இந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ரிப்பும் கிடைக்காது. இது வந்து நல்லா கையில் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு இப்போ வந்து ஸ்னோ மேன் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் எதுவுமே இல்லை, சும்மா வந்து கையில் மட்டும்தான் வந்துட்டு பண்ணி ஸ்னோ மேன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ மேனை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கி ஆக்சசரிஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கை அது எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட வந்து ஸ்னோ ஸ்டார்ம்கான வீடியோ. See you soon in another video. Until then, lots of love. Take care. Bye-bye.